Hi everyone and welcome back to our channel Sabi's Tube. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ட்ராவல் விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராவல் விலாக் வந்து வேளச்சேரி டு பீச் ஸ்டேஷன் இருக்க போது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து வடை தான் பண்ண போகிறேன். ஒரு 2 hours பிஃபோரே வந்துட்டு உளுந்து வந்து எந்திரிச்சு ஊற வச்சுட்டேன். அது இப்போ டைம் ஒரு 8:00 இருக்கும், பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். உளுந்து வந்து மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சி எடுத்துக்க போகிறேன். ஸோ தண்ணி இல்லாமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சி எடுத்தாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் எல்லாம் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து மிளகு வந்து ஆட் பண்ணிடுறேன். ஒரு 10 மிளகு மாதிரி நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் நாட்டு வெங்காயம் இருக்குது இல்லையா, அது வந்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் அதையும் வந்து சேர்த்துக்கிட்டேன். நாட்டு வெங்காயம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அண்ட் இது கூடவே குட்டி குட்டியாக நான் சாப் பண்ணி வச்சுருக்கேன் இஞ்சி வந்து சேர்த்துடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை வந்து சும்மா ஒரு கொத்து கொழுந்து கருவேப்பிலையாக சேர்த்துக்கிட்டேன். அண்ட் இது கூடவே வந்து சில்லியும் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வந்து சில்லி இதில் ஆட் பண்ணல, பிகாஸ் இதுக்கு வந்து சைட் டிஷ்ஷாக நான் வந்து பாயசம் செய்ய போகிறேன். ஸோ அதுக்கு வந்து க்ரீன் சில்லி போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது, அதனால் போடல. அண்ட் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிட்டு தேனளவு சால்ட் அதையும் சேர்த்துக்கிட்டு இது ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது மீன்வைல் நான் இங்கே பேட்டர் ரெடி பண்ணும் போதே நான் வந்து எண்ணெயை வந்து சூடு வச்சிட்டேன். ஸோ ரெடியாக இருக்குது. இப்போ நான் உடனே வந்து வடையை போட்டு எடுத்துட வேண்டியது அண்ட் தென் நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சிட்டோம். ஸோ வீடு கிளீனிங் அப்புறம் நாங்கள் ரெடி ஆகிறது எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 போல் ஆகிடுச்சு நாங்கள் ரெடி ஆகிறதுக்கு. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். பைக்கில் தான் போனோம். பட் இந்த ட்ரிப் போகிறதுக்கு முன்னாடி எங்களுக்கு எங்கே போகிறோங்கிற ஐடியா சுட்டு கூட கிடையாது. சும்மா நார்மலாக பைக் எடுத்துகிட்டு கிளம்பணும், இப்படி போகலாமா அப்படி போகலாமான்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு வேளச்சேரி வரைக்கும் போனோம். அங்கே வந்து ஸ்டேஷன் பார்த்துட்டு சரி பீச் ஸ்டேஷன் வரைக்கும் ட்ரெயின் போகும், ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பைக் அங்கே பார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ட்ரெயினில் வந்துட்டு போகலாம். போயிட்டு திருப்பி இன்னொரு ட்ரெயின் இருக்கும். ஸோ 20 minutes ஒன்ஸ் வந்து ட்ரெயின் வரும். திரும்பவும் நம்ம ரிட்டன் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டு திருப்பி வந்து உடனே வந்து எல்லாம் ரிட்டன் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் தான் இருந்தோம். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு கிளம்பணும். அன்றைக்கி கொஞ்சம் வெயிலும் அதிகமாக தான் இருந்தது. அண்ட் தென் பைக்கை நாங்கள் வெளியே பார்க் பண்ணிட்டோம். பார்க் பண்ணிவிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறமா டிக்கெட் கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. டிக்கெட் வந்து பார்த்தோன்னா இங்கேருந்து பீச் ஸ்டேஷன் இங்கேருந்து இடையில இருக்க எந்த ஸ்டாப்பிங்கு பீச் ஸ்டேஷன் வரைக்கும் போகிறா இருந்தாலுமே 10 rupees தான். ரொம்பவே ரீசனபிளாக இருந்தது 10 rupeesங்கிறது. பிகாஸ் இங்கேருந்து நாங்கள் காரில் போகிறோன்னா 40 minutes ஆகும். பட் அதே இங்கே ட்ரெயினில் போகிறோன்னா ஒரு 30 minutes ஆகுது. பட் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு 10 rupeesங்கிறது நிஜமாகவே ரீசனபிள் தான். ஸோ எங்களுக்கு கிட்ஸ்க்கு வந்து டிக்கெட் கிடையாது, 5 வயசுக்கு டிக்கெட் கிடையாது. பட் அப் டு எந்த இயர்ஸ் வரைக்கும் டிக்கெட் கிடையாதுன்னு தெரியல. அடல்ட்டுக்கு வந்து 10 rupees போகிறதுக்கு வரத்துக்கு ஒரு 10 rupees. ஸோ வந்து நாங்கள் ரிட்டர்ன் சேர்த்து எடுத்ததுனால 40 rupees ஆச்சு ரெண்டு பேருக்குமே சேர்த்து. நாங்கள் டிக்கெட் எடுத்ததுக்கப்புறமா பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து ஒரு 10 minutesக்குள்ளேயே வந்து ட்ரெயின் வந்துடுச்சு. நாட் ஈவன் 10 minutes, ஒரு 5 minutesன்னு சொல்லலாம். அதுக்குள்ளேயே ட்ரெயின் வந்துடுச்சு. பிகாஸ் ஃப்ரீக்குவென்சி அதிகமாக இருக்குது, 20 minutesக்கு ஒன்ஸ்க்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்துடுச்சு. நம்ம ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அண்ட் ஆல்சோ வந்து டிராஃபிக் கிடையாது, ஸ்பீடாகவும் ட்ரெயின் போகுது. கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம ரொம்ப தூரம் போகிறோம். இங்கேருந்து நம்ம பீச் ஸ்டேஷனுக்கு வந்து 40 minutes ஆகுதுனாக்கா நமக்கு 10 minutes சேவ் ஆகுது. கொஞ்சம் வெயிலேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். கூட்டமே கிடையாது, அவ்வளோதான். கூட்டம் வந்து ரொம்பவே கிடையாது. ரொம்பவே என்ன சொல்கிறது, சீட்டில் ஒரு பெரிய சீட் தான், நாங்கள் 3 பேர் தான் உட்காந்துருந்தோம். அந்த மாதிரி தான் இருந்தது. நிறைய ஸ்பேஸ் இருந்தது, கொஞ்சம் ஜாலியாகவும் இருந்தது. போனது ஃபைசுன்னு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்காரு. அவருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெயினில் போகிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அவனுக்காகவும் இதை வந்து நாங்கள் ப்ரிஃபர் பண்ணோம். அண்ட் ஆல்சோ நானும் வந்து பீச் ஸ்டேஷன் ட்ரெயினில் வந்து ஏறினதில்லை. ஸோ அதனாலையும் வந்து ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியாச்சு. நாங்கள் வந்து ரெடியாக உட்காந்துருக்கோம். இன்னொரு ஒரு 10 minutesல வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கேருந்து ஒரு 12:00 போல் ஸ்டார்ட் பண்ணோம். அங்கே போய் ரீச் ஆகிறதுக்கு ஒரு 12:30 ஆகிடுச்சு.
அண்ட் பீச் ஸ்டேஷன் போகிறதுக்கு ரெண்டு ட்ரெயின் போதும். இங்கே வேளச்சேரியிலேருந்து பீச் ஸ்டேஷன் அண்ட் தாம்பரம் டு பீச் ஸ்டேஷன். இந்த இங்கே வேளச்சேரி வழியாக போகிறது வந்து ஒயமார் வழியாக போகும், அப்புறம் வந்துட்டு இந்திரா நகர் ட்ரிப்ளிகேன் அந்த மாதிரி போகும், தரமணி இந்திரா நகர் ட்ரிப்ளிகேன் அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அண்ட் தாம்பரம் வழியாக போகிறது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா கிண்டி அப்புறம் டி நகர் நுங்கம்பாக்கம் ஸோ அந்த மாதிரி வந்து போகும். அண்ட் இது வந்து பார்த்தோன்னா லைட் ஹவுஸ் ஸ்டேஷன். அண்ட் இங்கேருந்து பார்க்கும்போது மெரினா பீச் தெரியுது. இது வந்து ட்ரிப்ளிகேன் ஸ்டாப்பிங்லேயே நம்ம இறங்கிட்டோம் அப்படின்னாக்கா மெரினா பீச்சுக்கு போயிடலாம். இதுக்கப்புறம் வந்து சேப்பாக்கம் ஸ்டேஷன் வரும், கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா அங்கே. அதுக்கப்புறம் வந்து பார்க் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு சென்னை போர்ட் ஸ்டேஷன் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பீச் ஸ்டேஷன் வரும். அண்ட் நாங்கள் பீச் ஸ்டேஷனுக்கு ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ட்ரெயின் இருக்கு இல்லையா, அந்த ட்ரெயினில் இம்மிடியேட்டாக ஏறணும் அப்படின்னாக்கா மறுபடியும் வேளச்சேரியை போய் ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்துட்டு அதான் பிளான் இருந்தது, பட் நான் வந்து வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஸ்டேஷன் விட்டு வெளியே போன உடனே நமக்கு வந்து பர்மா பஜார் இருக்கும், அதனால சொல்லிட்டு பார்க்கலாம் சும்மா ஒரு கிளான்ஸ். வந்து 5 நல்லா தூங்கிட்டு இருந்தார், இல்லைனா இங்கே இருக்கிற எல்லா திங்ஸும் வாங்கி கேட்டிருப்பாரு. ஸோ அது பாட்டுக்கு தோலில் வந்து தூங்கிட்டு இருந்தார். ஸோ நாங்கள் அப்படியே இறங்கி சரி பர்மா பஜாரில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து லைட்டாக வீட்டுக்கு அப்படியே கவர் பண்ணிட்டே வந்து நானும் பார்த்துட்டு வந்தேன். நிறைய டாய் செக்ஷன் இருந்தது, நிறைய வந்து இம்போர்ட்டட் ஐட்டம் பெர்ஃப்யூம்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே அந்த மாதிரி ஷாப்ஸு, இந்த மாதிரி ட்ராவல் பேக்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் இருக்கிற ஷாப்ஸு, மொபைல் கேஸ், மொபைல் டேம்பர்லாம் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரியான நிறைய ஷாப்ஸ் வந்து இருந்தது. நிறைய நெடுவை ஃபுல்லாக மொபைல் டிவி அந்த மாதிரி தான், நிறைய எலக்ட்ரானிக்ஸ் டேமாக தான் வித்துட்டுருந்தாங்க. ஸோ அந்த ஷாப்ஸ் எல்லாமே சும்மா அப்படியே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். அங்கேருந்து நம்ம ரோடை கிராஸ் பண்ணி இந்த ஸ்ட்ரீட் உள்ள வந்து ஸ்ட்ரைட்டாக லெஃப்டில் போயிட்டு அப்புறம் ரைட் எடுத்தோம் அப்படின்னாலே வந்து நமக்கு வந்து மண்ணடி வந்துடும். ஸோ மண்ணடியில் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், மண்ணடியில் வந்து அபாயாலாம் ரொம்ப ஃபேமஸ், நிறைய ஷாப்ஸ் இருக்கும், நிறைய ஃபுல்லாகவே வந்துட்டு அபாயா ஷாப்ஸ் தான் இருக்கும். அண்ட் அங்கே வந்து பர்ஃப்யூம் அத்தர் இந்த மாதிரி ஊத் பகூர் எல்லாமே விற்பாங்க. ஸோ அங்கே தான் வந்து பக்கூர் வந்து வாங்கலான்னு சொல்லிட்டு நான் ஒரு பர்ஃப்யூம் ஷாப்புக்கு வந்து போனேன். நிறைய அத்தரெல்லாம் வச்சுருந்தாங்க, அப்புறம் நிறைய இம்போர்ட்டட் ஐட்டம்ஸ் லைக் அந்த மாதிரி ஊத் மாதிரியான ஐட்டம்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு பக்கூர் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா பார்த்து நான் வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் எது வாங்கலான்னு சொல்லிட்டு. இங்கே ஊதும் வந்து நிறைய
சாரி ஊதல் அத்தர் வந்துட்டு நிறைய மிக்ஸ் பண்ணி கூட கொடுக்குறாங்க. நமக்கு எத்தனை எம்எல் வேணுமோ அந்த பாட்டிலில் போட்டுட்டு நமக்கு என்ன ஃப்ளேவர் பிடிச்சிருக்கோ நம்ம அதை எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நிறைய இருந்தது. பட் நான் ஊது வாங்கலை ஆல்ரெடி நிறைய இருக்கிறதுனால, ஸோ அதை யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட வந்து பார்த்து வாங்கிக்கலாம் இங்கே இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் வந்து நெக்ஸ்ட் டைம் கூட வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் ஆல்சோ நான் லாஸ்ட் டைம் வரும்போதும் சண்டே வராமல் இருந்தது, இப்போவும் சண்டே தான். ஸோ நிறைய ஷாப்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருந்து. நெக்ஸ்ட் டைம்லாம் வரும்போது வீக் டேஸில் வரணும், இல்லைன்னா சாட்டர்டேயில் வரணும். அண்ட் இங்கே வந்து அபாயா மட்டும் கிடையாது, நிறைய கைலி கடையும் இருந்தது. கைலி கட்டுவாங்க இல்லையா ஜென்ஸை, ஸோ அது நிறைய ஹோல்சேல் ஷாப் கூட நிறைய இருந்தது. அந்த மாதிரியும் வச்சுருந்தாங்க. அண்ட் ஃபுட் நிறைய வந்து பிரியாணி ஷாப்பு, அப்புறம் அந்த அரேபியன் கபாப் ஷாப், அந்த மாதிரிலாம் நிறைய இருந்தது. பட் அதெல்லாம் ஈவினிங் தான் மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் போன டைமில் அதெல்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஜஸ்ட் அபாயா ஷாப்பில் இருந்தது. இந்த அபாயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த வெளியே அந்த மாடலுக்கு வச்சிருந்ததுல. பட் உள்ள போய் பார்க்கல, ஃபைஸ்னு வச்சுட்டு ரொம்ப நேரம் அவங்க தூக்கி நடக்கவும் முடியல. பைக்ல வந்தா கூட கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும், நடந்து போறதுனால கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எல்லா கலெக்ஷனும் அப்படியே வெளியே இருந்தே பார்த்து சும்மா லைட்டா முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்தேன். மோஸ்ட்லி இந்த கிளாஸோட எஃபெக்ட்ல வந்து தெரியல, நானும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் ஃபைஸ்ன் ஸ்நாக் கேட்டாரு. ஸோ அதனால ஒரு சின்ன ஒரு இம்போர்ட்டட் ஷாப் இருந்தது அங்க, எப்படின்னா கொஞ்சம் இம்போர்ட் பண்ண ஐட்டம்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க வந்து வேஃபர்ஸ் எல்லாம் ஃபைஸ்ன் கொஞ்சம் வாங்கினாரு. டேட்ஸும் நல்லா இருந்தது, ஸோ அந்த டேட்ஸ் வாங்கிக்கிட்டோம். அண்ட் பட்டை வந்து நல்ல, அதாவது நம்ம சமையல் யூஸ் பண்ணுற பட்டை இருக்கு இல்லையா, அது வந்துட்டு நல்ல சின்னமன் ஸ்டிக், அது வந்துட்டு நல்ல மொத்தமான கட்டு வந்து அதிகமாக பக்கத்தில் இருக்க மார்க்கெட்டில் கிடைக்க மாட்டேது. ஸோ அங்கே நல்ல மொத்தமாக நல்ல ஸ்ட்ராங்காக இருந்தது, அதுதான் நல்ல ஒரிஜினல் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ நான் அதுவும் கிடச்சதுனால நான் அதுவும் வாங்கிக்கிட்டேன். அங்கே வாங்கி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2:00 இருக்கும்னு நினைக்கிறேன், நாங்கள் மறுபடியும் ஸ்டேஷன் வந்தோம். வந்தோடனே ட்ரெயின் ரெடியாக இருந்தது, ஏறினோம் உட்காந்தோம், அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இங்கேருந்து நாங்கள் நேராக மறுபடியும் வந்து வேளச்சேரி தான் போயிட்டுருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து மாறி உட்காந்துக்கிட்டோம், பிகாஸ் போகும்போது எங்களுக்கு வந்துட்டு அந்த சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்து பார்க்க முடியல, ஆப்போசிட் சைடில் இருந்தது. அதனால் நான் இந்த சைடு வந்து உட்காந்துட்டோம், சாரி சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம ரோட் சைடு போகும்போது தெரியும் இல்லையா பெரிய அந்த ஹாஸ்பிட்டல். ஸோ அதுதான் இது, நம்ம வந்து ஸ்டேஷன் ட்ரெயினில் போகும்போது நமக்கு இந்த சைடு வியூவில் தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கிரவுண்ட் மாதிரி இருக்குது, அங்கே நிறைய மேட்ச் எல்லாம் விளாண்டுட்டுருக்காங்க, காமன் பீப்புள்ஸ் எல்லாம் விளாண்டுட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு இன்னும் கொஞ்சம் தள்ளி தான், ஒரு நாட் ஈவன் 1 கிலோமீட்டர் அவ்வளோ தூரம் தான் வந்து சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்குது. அண்ட் இதோ சேப்பாக்கம் ஸ்டேடியம் வந்து வந்துருச்சு. இங்கேருந்து ட்ரெயினில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்ல வியூவாக தான் இருக்குது இந்த சைடுன்னு பார்க்கும்போது. உள்ளே இருக்கிற கிரவுண்டும் தெரியுது, ஒரு இந்த கேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த கேப்லேயே வந்து நல்லா கிரவுண்ட் தெளிவாக தெரியுது. ஸோ மேட்ச் நடக்கும்போது நம்ம ட்ரெயினில் போனோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கொஞ்சம் இந்த விளையாடுறது கொஞ்சம் ஆள் இருக்காங்க அப்படின்னு தெரியும், ஃபேஸ் எல்லாம் தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப கிட்ட கிடையாது. பட் தெரியுது அங்கே உள்ள கிரவுண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு இதை பார்க்க வியூ வந்து பார்க்க முடியுது. அண்ட் தென் நாங்கள் வந்து வேளச்சேரி ரீச் ஆகிட்டோம், ஒரு 3:00 போல் ரீச் ஆகிடுச்சு. அங்கேருந்து மறுபடியும் வந்து பார்க்கிங்லேருந்து பைக் எடுத்துகிட்டு நாங்கள் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்து போனோம். எங்கே போகிறோம் அப்படின்னாக்கா வேளச்சேரியில் இருக்க தலப்பாக்கட்டிக்கு தான் நாங்கள் வந்து போனோம். பட் அன்றைக்கி சண்டேங்கிறதுனால செம்ம க்ரௌடு உள்ளே வந்துட்டு, உள்ளேயும் ஃபுல்லாக இருக்குது டைனிங் ஃபுல்லாக இருக்குது, வெளியேவும் ஒரு 10 பேர் மாதிரி நிற்கிறாங்க உள்ளே வந்து டேபிளுக்காக. ஸோ நாங்களும் அதுக்கப்புறம் போனோம்னா இன்னும் லேட் ஆகும், அப்புறம் அவங்க சர்வ் பண்ணுறதுக்கு வர இன்னும் லேட் ஆகும். மணி அப்போவே அதுக்கப்புறம் 4:30 சொல்லிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம், மறுபடியும் வந்து செக் பண்ணிவிட்டு மேடவாக்கத்தில் வந்துட்டு ஒரு தலப்பா கட்டியிருக்கு, ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டோம். இங்கே வந்து கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணோம் சீட்டுக்காக, அதுக்கப்புறம் வந்து சீட் கழிச்சிடுச்சு. மறுபடியும் அங்கே போயிட்டு டேபிளில் போயிட்டு உட்காந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறமா வந்து டிராகன் சிக்கன் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ இது நல்லாயிருக்கும், செசமி சீட்ஸ் அப்புறம் கேஷ்யூஸ் எல்லாம் போட்டு நல்ல சாஸியாக சூப்பராக இருக்கும், அதனால் அதை ஆர்டர் பண்ணியிருந்தோம். அண்ட் மட்டன் பிரியாணி அண்ட் சிக்கன் 65 பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். வரத்துக்கே லேட் ஆகிடுச்சு, 1/2 hour மேலே, செம்ம பசி வேறு, லாங் ட்ராவல் மாதிரி பண்ணியிருக்கோம், ட்ரெயினில் வேறு பண்ணதுனால ரொம்ப டயர்டாயாச்சு. அதுக்கப்புறம் என்னால் வேறு எதுவும் வீடியோவும் எடுக்க முடியல. அவ்வளோதான், இந்த வீடியோ வந்து இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த ப்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சபீஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.